ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. சமூக தனி வாழ்க்கை நெறிகள் தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம். மௌனம் சமூக நலனுக்கும் உதவுவது. இத்தனை நாள் குறிப்பு, அதாவது 1957 அக்டோபரிலிருந்து 1958 ஏப்ரல் வரை சென்னையில் ஆற்றிய உரைகளில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை பற்றியே சொல்லிக் கொண்டிருந்தேன். என்ன வைதீக காரியங்கள் செய்ய வேண்டும், தர்மரக்ஷணத்துக்காக என்ன கர்மானுஷ்டங்கள் செய்ய வேண்டும், சமூகத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி எல்லாமே சொல்லி வந்தேன். இன்றைக்கு ஒரு மாற்றாக ஒன்றையுமே செய்யாமல் மௌனமாக இருக்க சொன்னால் என்ன என்று தோன்றிற்று. இதுவும் ஜீவன தர்மம்தான். காரியங்களால் உண்டாகிற நன்மைகளை விட இதுதான் பெரிய நன்மை. ஆத்மசாந்தி இதில்தானே கிடைக்கிறது. சமூகத்துக்கும் இது பெரிய உபகாரம்தான். கெட்டதை பேசியும் பண்ணியும் சமூகத்தை கெடுக்காமல் இருக்கிறோம் என்பதால் மட்டுமில்லை, இம்மாதிரி இந்திரியத்தை கட்டுப்படுத்துவதால் உண்டாகிற ஆத்ம சக்திதான் சமூகத்துக்கு மிகப்பெரிய க்ஷேமத்தை உண்டாக்குவது. அதனால் மக்களின் வாழ்க்கை முறையில் மௌனமாக ஒரு காரியமும் இல்லாமல் அன்றன்றும் கொஞ்ச நாழி, அதாவது அரை மணியாவது உட்கார்ந்திருப்பதையும் சேர்த்து கொள்ள சொல்ல வேண்டும் என்று தோன்றியது. மௌன பிரார்த்தனை. இன்றைக்கு இதை விஷயமாக எடுத்துக்கொள்ள அரசாங்கத்தாருடைய ஒரு அபிப்பிராயம்தான் ப்ரோவோகேஷனாக தூண்டுதலாக இருந்தது. சமீப காலமாக பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கும் போது மாணவர்களுக்கு பிரேயர் இருக்க வேண்டுமா வேண்டாமா என்பதில் இரண்டு வித கருத்துக்கள் இருந்து வந்திருக்கின்றன. தலைவர்களில் சில பேர் தெய்வபக்தி உள்ளவர்களாகவும் சில பேர் அப்படி இல்லாதவர்களாகவும் இருக்கிறார்கள். அதனால்தான் அபிப்பிராய பேதம். அப்புறம் தெய்வபக்தி இல்லாதவர்களும் ஸ்கூல் ஆரம்பத்தில் பிரேயர் என்பது நீண்ட கால வழக்கமாக இருந்து வந்துவிட்டதே, இதை எடுத்துவிட்டால் நாம் ரொம்ப பேரின் அதிருப்திக்கு பாத்திரமாக வேண்டி வருமே என்பதால் பிரேயர் இருந்தால் இருந்துவிட்டு போகட்டும், இஷ்டப்பட்ட பசங்கள் பண்ணட்டும், இஷ்டமில்லாதவர்களுக்கு கட்டாயமாக்க வேண்டாம் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். ஆனால் இதோடு பிரச்சனை தீர்ந்து விடவில்லை. பிரேயர் என்றால் எதை வைப்பது? இதுவோ மத சார்பில்லாத செக்யூலர் அரசாங்கம். அநேக மதங்களைச் சேர்ந்த பசங்கள் சேர்ந்து படிக்கும்போது எந்த ஒரு மதத்தின் பிரார்த்தனையை மட்டும் வைத்தாலும் தப்பாகிவிடுமே என்று யோசித்தார்கள். முடிவாக இப்போது பசங்கள் எல்லோரும் பாடங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னால் 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ மௌனமாக பிரார்த்தனை பண்ணி கொள்ளட்டும் என்று தீர்மானம் பண்ணியிருக்கிறார்கள். சின்ன குழந்தைகளுக்கே இப்படி மௌனத்தை அவர்கள் சொல்வதால் நாமும் தான் பெரிய குழந்தைகளுக்கும் மௌனத்தை பற்றி சொல்லலாமே என்று தோன்றிற்று. அவர்கள் மட்டும்தான் மாணவர்களா என்ன? நீங்கள் நான் எல்லோரும் மாணவர்கள்தான். லோகம் என்கிற இந்த பெரிய ஸ்கூலில் வாழ்நாள் பூராவும் விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டிய வித்யார்த்திகளாகத்தான் நாம் எல்லோருமே இருக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் கற்றுக்கொண்டது மௌன வித்யை. மௌனம் என்பது ஞான வரம்பு என்று பிரம்ம வித்யையாகவே அதை சொல்லியிருக்கிறது. ஜென்மா எடுத்ததற்கு இந்த ஜென்மாவில் நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டியது எவ்வளவு அவசியமோ அவ்வளவு அவசியம் ஒன்றுமே செய்யாமல் பேசாமல் நினைக்காமல் இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்வதும் ஆகும். மனசு போகிறபடியெல்லாம் நினைப்பது, வாயில் வந்தபடியெல்லாம் பேசுவது என்றால் பிற்பாடு ஜென்மாவின் பலனையே அடையவில்லை என்று துக்கப்படும்படியாகும். அதனால்தான் மனசை அடக்கி மௌனமாய் இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்வதே, அதாவது அப்படி செய்வது அப்புறம் இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு வித்யா லாபம் என்று நினைத்து சொன்னேன். நான் கற்ற பாடம் மெட்ராஸுக்கு வந்ததில் நானும் ஒரு பாடம் கற்றுக்கொண்டேன். மௌனத்தால் கிடைக்கிற சாந்த சௌக்கியம் சாஸ்வதமாக நிலைத்து நிற்பது. அதாவது எத்தனை கஷ்டத்துக்கு நடுவிலும் கஷ்டம் தெரியாமல் ஆனந்தமாக இருக்கும்படி பண்ணுவது என்று சொல்கிறார்கள். கஷ்டமே இல்லாமல் இருக்க வேண்டுமென்றால் முடியாது, கஷ்டம் இருக்கத்தான் வேண்டும், அப்போதுதான் கர்மா கழியும். ஆனாலும் அது கஷ்டமாக தெரியக்கூடாது. ஒரே ஒரு ஐட்டத்திலாவது இதை நான் தெரிந்து கொண்டதற்கு மெட்ராஸ் வாசம் சகாயம் பண்ணியிருக்கிறது. இங்கே பூஜை பார்க்க வேண்டும் என்பதற்காக நீங்களெல்லாம் பக்தியோடு கும்பலில் நெறிந்து கஷ்டப்பட்டு மணிக்கணக்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள். பூஜை பார்க்கிற போது இத்தனை கஷ்டமும் மறந்து உற்சாகம் உண்டாகி விடுகிறது.
அந்த உணர்ச்சி வேகத்தில் அவரவரும் பாட்டு, பாராயணம், பஜனை என்று ஆனந்தமாக ஆரம்பித்து விடுகிறீர்கள். மற்றவர்களுக்கும் இது நல்லதுதானே என்ற நல்லெண்ணத்தில் தான் இப்படி செய்கிறீர்கள். ஆனால் இதனாலேயே ரொம்பவும் சப்தமும் டிஸ்ட்ராக்ஷனும் கவனச்சிதறலும் ஏற்பட்டு விடுகிறது என்று சில பேருக்கு தோன்றவே சைலன்ஸ் ப்ளீஸ் என்று அட்டைகளை எழுதி மாட்ட ஆரம்பித்தார்கள். நான் அவற்றை கழற்றிவிடச் சொன்னேன். ஏன், இப்போதுதான் நமக்கு ஒரு பாடம் படித்து பாஸ் பண்ண சந்தர்ப்பம் வந்திருக்கிறது. இத்தனை சப்தத்துக்கு நடுவில் அதை கவனிக்காமல் நாம் பூஜை பண்ண முடிகிறதா என்று டெஸ்ட் வந்திருக்கிறது. இதை நழுவவிடக்கூடாது என்று நினைத்துத்தான் கழற்றச் சொன்னேன். ஈஸ்வர அனுகிரகத்தில் இப்போது எத்தனை சப்தம் இருந்தாலும் நான் பாட்டுக்கு பூஜையை பண்ணி கொண்டிருக்க பழகிவிட்டேன். அதனால் இன்று மௌனத்தை பற்றி பேசினது எனக்கு சௌகரியமாக பூஜையின் போது நீங்கள் பேசாமல் இருக்கும்படி பண்ண வேண்டும் என்ற உத்தேசத்தில் அல்ல. உங்களுக்கே அதன் பிரயோஜனம் ஏற்பட வேண்டும் என்றுதான் சொன்னேன். இத்தனை நாள் உங்கள் இஷ்டப்படி பாடி பேசி பஜனை செய்தாகிவிட்டபடியால் இப்போது உங்களை பூஜையின் போது மௌனமாக மானசீகமாக பிரார்த்தனை பண்ணிக்கொள்ளச் செய்வதில் நியாயம் இருக்கிறது என்று தோன்றிற்று. சும்மா இருக்கும் சுகத்தின் லேசமாவது உங்களுக்கெல்லாம் தெரிய வேண்டும் என்ற ஆசையில் சொன்னேன். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகா பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.